ஆடச்சை, இப்பதான் இந்த சர்வைவர்ல ஐஸ்வர்யா தூக்குறது நியாயம் இல்ல. நல்ல டஃபா இருக்கிற கண்டஸ்டன் நீங்க தூக்குறதா இருந்தா உங்களை நான் அடிக்கிறதுக்கு எனக்கு வேற வழியே கிடைக்கல, இதுதான் எங்களுக்கு கிடைச்ச சான்ஸ்னு சொல்லிட்டு தூக்குறது தான் ஒரு கெத்தான தனம்னு அங்க ஒரு வீடியோ போட்டுட்டு புலம்பிட்டு வந்தா, இங்க வந்து பார்த்தா இந்த வார எவிக்ஷன் இருக்காத பட்சத்துல சடனா பார்த்தா ஸ்ருதியை தூக்கி வெளியே உட்கார வச்சிருக்கீங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க? அந்த ஜெமினி கணேசன் பேரனை எதுக்கியா வச்சிருக்கீங்க? வணக்கம் மக்களே, நான் சந்திரா துரோணாச்சாரியார். வெல்கம் டு பிபிக்யூ டே நம்பர் 34-35. ஏன் ஒரே வீடியோல கம்பைல் பண்றீங்க? தனித்தனி வீடியோல பண்றதுனால தான் நீங்க தான் பார்க்க மாட்டீங்க. அப்ப தேவைப்படுற அளவுக்கு கண்டென்ட் கொடுத்துருமா? அந்த கண்டென்ட் தேடி வர்றவங்க மக்களுக்காக இந்த ஒரு வீடியோ பார்த்து அதனால நேரா கேம் ஷோக்கு போயிடலாம். சோ இன்னைக்குள்ள டாஸ்க், இன்னைக்குள்ள டாஸ்க் போவேணும். நடந்த ரெண்டு நாள்ல வந்து கமல் சார் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, இதுல கண்டிப்பா கமல் சாரோட பிறந்த நாள், அதனால கண்டிப்பா யாராச்சும் ஒரு நாள் காப்பாத்தப்படும், காப்பாத்துவாங்க. அதே நேரத்துல இந்த மாதிரி எலிமினேஷன் இருக்காது நம்பிக்கிட்டு இருக்கும் போது யார் சொன்னா ஏன் பிறந்த நாளைக்கு இந்த எலிமினேஷன் என்னையா சம்பந்தம்? சம்பந்தமே இல்லை. தூக்குறவங்கள கண்டிப்பா தூக்கும், கேக்கு கொடுத்து விட்டுட்டு பாட்டு எல்லாம் பாடி பரிசு எல்லாம் கொடுத்துட்டு கழுத்து அறுத்து வெளியாக்குவோம். அந்த ஒரு பட்சத்தை தான் இன்னைக்கு நடந்த ஒரு எலிமினேஷன். அதுல நம்ம சுருதி அவங்கள வெளியிட்டாங்க. சுருதி வெளியாக்குறதுக்கு காரணம் என்ன, எதுனால இருக்கும்? இறுதியில பார்த்தோமா சுருதியோட ஓட்டும் அபிநய ஓட்டும் வந்து ஈக்குவலே இருந்துருச்சு. சுருதி வெளியாக்கணும்னு சாத்தியமே இல்லை. நல்ல ஒரு கேம் பிளேயர், அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சான்ஸ் விட்டுமா, அதாவது பாவனியை தூக்கி விட்டுருந்தோம்னு தனியா அவங்க கேம் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய இடத்துல டஃபா ஒன் இன் ஷோவா நின்று பேசியிருக்காங்க, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு தளம் அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. அதாவது இந்த சண்டேவோட எபிஷன் வரும்போதே தெரிஞ்சிச்சு, நடேச் சாங்கி எப்படி நடந்துச்சோ அதே மாதிரிதான் எனக்கு நடக்க போகுது, நான் தனியா தெரிய மாட்டேன்னு நினைக்கிறேன், அதனால என்னை தூக்கிடுவாங்க அப்படின்னு இவங்க கணிச்சாங்க. அதேதான் நடந்துச்சு. தனியா தெரிய மாட்டாங்க, தனியா தெரிய மாட்டாங்க. அந்த வீட்டுல ஒரு நாலு விளக்குமாறு இருக்கு, அஞ்சாவது விளக்குமாறதான் அந்த மதுமிதா இருக்கு. அது எதுக்குதான் இருக்குன்னு தெரியல. அதை வச்சு என்னதான் பயன்படுத்துறவங்க அவங்களே அவிட்டேட் பண்ண மாட்டாங்க. அவங்க எப்படியோ உடவிக்கிட்டு எப்படியோ சுத்திக்கிட்டு எப்படியாச்சும் ஃபைனல் போயிடுவாங்க நினைக்கிறேன். இவங்களை காப்பாத்துறது பிக் பாஸோட வேலையா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் ஐக்கி பேரியோ மதுமிதாவும் சேஃப் ஜோன்ல இருக்காங்க, அதாவது டாப் ஃபோர்ல போறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. சோ இன்னைக்குள்ள கேமோட ரேப்பா பாத்துருவோம். ஆனா இந்த கேமோட ரேப்பாப்போட ஒட்டி வரும்போது சில விஷயங்கள் வருது. அதாவது இன்னைக்கு ஒரு ப்ரோமோ நம்பர் ஒன், ப்ரோமோ நம்பர் டூ, ப்ரோமோ நம்பர் த்ரீ வரும்போது புதுசாக ஒரு யுத்தம் ஒன்று தொடங்குது. இந்த யுத்தம் எதுக்குன்னா, கடந்த வாரத்துல அந்த மாட்டு பாலோட தாசு பாத்தீங்கன்னா, அந்த மாடு பால் கறக்கிறது கருவு மாலோட பால், அந்த பால் தாசுல வந்து அந்த ஒரு டீம் ஜெயிச்சு, அதுல ஏழு பேர் நாமினேட் வந்து டீம் லீடரா இருக்காங்க. அந்த டீம் லீடரோட சேலஞ்சுக்கு சிம்பிளா ஒரு ஒரு அந்த அது என்ன ஸ்கேக்ரோ பொம்மை இருக்கு, அதுல வந்து அவங்களோட படத்தை வச்சு ஒரு இது வச்சுட்டாங்க, என்னது பானையை வச்சுட்டாங்க ஸ்கேக்ரோவுக்கு. அப்ப எல்லாரோட படம் வந்து தனித்தனி ஸ்கேக்ரோல இருக்கு. உங்களுக்கு யார பிடிக்கலையோ, அதாவது அவங்க கேப்டனா வரக்கூடாத நம்பராங்களோ, அவங்களோட பானையை உடைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு வந்து சிபி வந்து அக்ஷராவோட பானையை உடைச்சாரு. அது ஏன்னு பார்க்கணுமா, கடந்த ஒரு ரெண்டு நாளாக அக்ஷராக்கும் சிபிக்கு நடந்திருக்க வாய் வார்த்தை அது தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கு. அண்ணன் எனக்கு அண்ணன் மாதிரி அப்படின்னு பேசின ஒரு அக்ஷரா சில இடத்துல வந்து கருத்துகள் வந்து அமைய மாட்டேன் சொல்லும் போது சிபி தனியா ஒரு ஓர தொடங்குற மாதிரி, அதாவது நான் இப்படிதான் இருப்பேன் எப்படி வேணா இருக்கும், அவன் நீ கேப்டனா வரதா எனக்கு பிடிக்கலாமா, அதனாலதான் நான் உன்னை டார்கெட் பண்றேன். சொல்ற டார்கெட் பண்ணவனே நம்மளாம் ஒரு டீமா இருக்கும் போது ஏன் என்ன டார்கெட் பண்ற அப்படின்னு இவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி மன அழுத்தத்துக்கால வரங்க. கேமரா பார்த்து அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த சைட்ல பார்த்தோமா பிரியாங்கா புதுசா ஒரு கேம் பிளே ஆரம்பிக்கிறாங்க. இது ஏன்னா ராஜுவோட பவர், எவ்ரி வீக் ராஜு தனித்துவமா தெரியறது வந்து அவங்க கணிச்சுக்கிட்டே வராங்க, ராஜுவோட கேம் பிளே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. அதனால என்ன செய்யறாங்க, ராஜு கூட ஓரளவுக்கு ஒரசலா இருந்துச்சுன்னா மக்கள் மத்தியில ராஜுவுக்கு பிடிக்காத ஒரு ஓட்டர்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வருவாங்க. அந்த ஓட்டர்ஸ் ஸ்டீல் பண்றதுக்காக சில விஷயங்களை கருத்துக்களை வைக்கிறாங்க. அந்த கருத்து எப்படி இருக்குன்னா, ராஜு வந்து பார்ஷாலிட்டி காட்டுறாரு, ராஜு வந்து சில பேருக்கு வந்து சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு. அது சப்போர்ட் பண்றது யாரு, அக்ஷராவும் அண்ணாச்சியும் தான் மெயினா இவர் பாத்துக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் இவரு கூட ரெண்டு பேர் வந்து துணையா போயிட்டு இருக்கவங்க பார்த்தோமா, நம்ம வருணும் சிபியோ. அதே நேரத்தில் இது கூட்டணியா இருந்து ஒருத்தவங்களை காப்பாத்தணும்னு சொல்லும் போது தாமர அந்த இடத்துல நிக்கிறாங்க. சோ அதெல்லாம் வந்து தனி பிளேயா நடந்துக்கிட்டாங்க. சோ அதனால ஒரு தலைவர் அடிக்கிறது இருந்தா நேர தலையில தான் அடிக்கணும்னு சொல்லிட்டு பிரியாங்கா வந்து ஓட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிரியாங்கா சரி, நிரூப் சரி, அபிநய் சரி. இந்த அபிநய் ஜெமினி கணேசன் பேரை அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஆனா இவர் என்னத்துக்கு தான் இருக்காரு தெரியும் இந்த வீட்டுல,
அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண கிடையாது, பட் தொடர்ச்சியாக மூணு தடவை சேஃப் ஆயிடுது, கடைசியில் வந்து சேஃப் ஆகுது. பார்ப்பனா இந்தமாரி ஆள்லாம் விளையாக்கிட்டு அபிஷேகாச்சும் வச்சிருக்கலாம், என்னன்னா வீக்கான ஒரு கண்டெஸ்டன் ஏன் இன்னும் வச்சிருக்காங்க. இப்போ நல்ல ஒரு பிளே ஸ்ட்ராங் பிளேயா இருக்கிற ஸ்மிருதி விளையாட்டு வந்து எனக்கு திருப்தியே இல்லாத ஒரு விஷயம் தான் இருக்கு. ஸோ இருந்த போதும் அவங்களோட ஜேர்னி வந்து வேற இடத்துல டேக் ஆஃப் பண்ணும், பெரிய லெவலில் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் இவங்க பேர் போடுவாங்க. இவங்களுக்கு வாய்ஸ் இருக்கு, இவங்களுக்கு வந்து ஆக்டிங் ஸ்கில் இருக்கு, இவங்களுக்கு தனியாக ஒரு மாடலிங் ஸ்கில் இருக்கு, இவங்களுக்கு தனியாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, டான்ஸ் ஆட முடியுது. ஸோ கண்டிப்பாக இவங்க வந்து ஏதோ ஒரு படத்தில் டேக் ஆஃப் பண்ணுவாங்க, பேர் வாங்குவாங்க, பேர் பதிப்பாங்க. ஆனால் பாமணி ஒரு இவங்க விளையாமல் பாமணி ஒரு ட்ராமா பண்ணாங்க பாருங்க, நீ போகமாட்ட, நீ போனவங்க உசுறு கொடுத்து காப்பாத்திடுவேன் அப்படி இன்னமும் ட்ராமா பண்ணிட்டு சுருதி போன போய்ட்டு அழுவு வரல, முக்கிய முக்கிய அழுவு பார்க்குறாங்க கேமரா பார்க்கத்தாலே. இந்த தமிழ் படத்தெல்லாம் பார்த்தோமா, தமிழ் படத்தில் கமல் சார் வந்து ஒரு படத்தில் வந்து ஜம்ப் பண்ணுறதுக்கு 1 2 இரு ஒரு தடவை பார்த்துக்கலாம், ஒரு தடவை பார்த்துக்கலாம், மொத்தம்லாம் கொடுத்துக்கிட்டு கணத்தில் தடவை, அதே மாதிரி அதே சீன் தான் ரீமேக்கில் பண்ணியிருக்காங்க. பாவனி நீ போகமாட்டேன், நான் போகமாட்டேன், பெரிய ட்ராமா காட்டுறாங்க. இவங்கள தான் மொதல் தூக்கி இருக்கணும் ட்ராமாக்காரங்களை, ஆட்டக்காரன் பெரிய ஆட்டக்காரன் சொல்லாமல் வெளியூர் ஆட்டக்காரனை தூக்கு, இந்த உள்ளூர் ஆட்டக்காரனை தூக்குறதோட வெளியூர் ஆட்டக்காரனை தூக்கி இருக்கணும். ஸோ கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் தனிமரம் எனக்கு யார் இருக்கா டிபெண்ட் ஆள்னு சொன்னது. இப்போ வந்து பாவனியோட அலையன்ஸ் வந்து ஸ்லோலி மர்ச் ஆகுது யார் கூட, பிரியங்கா கூட. பட் பிரியங்கா நிரூப்லாம் வந்து ஸ்ட்ராங்கஸ்டான டீமாக இருக்கும் போது நிரூப் மட்டும் தனியாக ஒரு கேம் விளாடணும்னு ஆசைப்படுறாரு. அதாவது அவர் அவராகவே இருக்கணும், பிரியங்கா நிழலில் இருக்கக்கூடாது, ராஜீவ் கூட நிழலில் இருக்கக்கூடாது, நான் தனியாக ஒரு கேம் நடந்து சொல்லிட்டு இன்னைக்கு நடந்த ப்ரோமோட வந்து ஆர்கியூமெண்ட் நடக்குது. என்ன ஆர்கியூமெண்ட்னா பிரியங்கா எடுத்து வைக்கிற பாயிண்ட் எல்லாமே தப்பு, எல்லாமே மிஸ்டேக், அதெல்லாம் ஒரு பாயிண்டே கிடையாது, நீ ஏன் அந்த பாயிண்ட் எடுத்து வைக்கிறேன்னு சொல்றாரு. உடனே பிரியங்கா அப்போ நான் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறேன் அது தப்புன்னு சொல்றேன், சரி நீ கரெக்டான ஒரு பாயிண்ட் எடுத்து வை, நீ சொல்றது தான் தப்பு வேற பாயிண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கே ஒரு பாயிண்ட் இல்லாத பட்சத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு. இது எப்படின்னா யூஸ்லெஸ்ஸான ஒரு கவுண்டர். இப்போ வந்து கண்ணை மூடிட்டு ஒருத்தனை குறிஸ் பார்த்து சுடுறான்னு சொன்னால் எப்படி சொல்லுவீங்க, நான் சுட்டுட்டேன் ஆனால் அவன் சாகணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு பேசுகிறாள். நம்ம என்ன சொன்னோம், கண்ணை மூட்டா அவனை சுடு, சுட்டா படணும், அதுதான் நான் கண்ணை மூடி சுட்டேன், நான் சுட்டுட்டு அவன் சாகணும்னு அவசியம் கிடையாது சொல்கிறது நான் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதுதான் நிரூப்பு. ஸோ இந்தமாரி இருக்கு, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற சர்ச்சைகளை கூடிக்கிட்டே போகுது. அதே நேரத்தில் அவ்வப்பொழுது வந்து இந்த இசைவாணியோட பிரச்சனையும் அழகாக கமல் சார் தீர்த்து விட்டாரு. தாமரைக்கு பாவனிக்கு நடந்திருக்கிற அந்த பிரச்சனை அழகாக களைச்சு விட்டாரு. இப்போ தாமரைக்கு பொறுத்த வரைக்கும் வந்து நீ போடுற சண்டை கொலாயடி சண்டையாக இருந்தாலும் நியாயமான ஒரு சண்டையாக இருக்கும், அதில் வந்து உன்னோட கருத்தை நீ நியாயமாக எடுத்துக்கணும், அழுத்தமாக எடுத்துக்கணும், கையெல்லாம் வாங்கக்கூடாதுமா, இது பிக் பாஸ் ரூல்ஸ்லேயே இருக்கு. சரி அவங்களை அவ்வளவு புரிய வருது, அடுத்த வாரத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு அளவுக்கு ஒரு புதிய லெவலில் ஒரு கேம் பிளே பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ உங்களோட அபிப்பிராயம் படி வர வாரத்தில் யார் எலெக்டட் பண்ணுவாங்க அவங்க பேர் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அதே நேரத்தில் இந்த வாரத்தில் யார் கேப்டனாக இருப்பாங்க அந்த காமெண்ட்டும் கீழே பண்ணிடுங்க. அந்த வேளையில் இந்த வாரத்தில் எந்த நாணயம் இருக்கும், இப்போ வரைக்கும் இசைவாணியோட நாணயம் போயிடுச்சு, அதுக்கப்புறம் நம்ம நீரோப்போட நாணயம் போயிடுச்சு, அந்தாண்டு பார்த்தோமா மதுவோட நாணயம் இருக்குது, அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மறந்துட்டுப்பா, இவங்க பிரச்சனை இதை மறந்துடும். ஸோ மேபி மது வந்து டேக் ஆஃப் பண்ணலாம். இந்த வாட்டி டேக் ஆஃப் பண்ணும்போது கண்டிப்பாக தாமரையோட இது இருக்குது, கண்டிப்பாக இந்த என்னது கார்டன் ஏரியாவில் தான் அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் பொறுத்து இருந்து பார்ப்போம் யாரோட நாணயம் வரப்போதோ அது கீழே இருக்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. மறக்காமல் என்னோட யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் சந்திரா துரோணாச்சாரியார் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். சி யூ சூன், டாடா, பை பை. பிக் பாஸ் வாடவும் முடியாது, ஒளியும் முடியாது. கொய்யாலா, I'm watching you.